ஸ்ரீ குருப்பியோ நமஹ. தமிழ்லேயே பேச போகிறேன், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போகிறேன். கருணா கிளப் அப்படின்றது எல்லாருடையும் அன்போடையும் பாசத்தோடையும் நல்ல பண்புகளோடையும் இருக்கணுன்றதுக்கு தான் கருணா கிளப், கரெக்டாக? அது வந்து என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அன்போடு பழகணும். அதுக்காக தான் இந்த கிளப். இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அன்போடு சந்தோஷமாக எல்லோருடையும் மரியாதை கொடுத்து நடத்தணும். எல்லாம் அப்படி தான் பறக்கிறோம், சின்ன குழந்தைகளாக இருக்கும்பொழுது அப்படி தான் பறக்கிறோம். ஆனால் நாளாக நாளாக நம்ம குணமெல்லாம் மாறிடுது. அதை பற்றி ஒரு சின்ன கதை, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு கதை தமிழில் சொல்ல போகிறேன். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாரம்மா, ஆர்டிஸ்டினோ பர்சன் ஹூ ட்ராஸ். அவருக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை அவருக்கு, அழகான ஒரு குழந்தை இயேசு படத்தை போடணும். குழந்தை இயேசு நிறைய ஸ்கூலுகள்லாம் போய் பார்க்குறாரு, அழகான குழந்தையை பார்க்குறாரு. அந்த ஃபேஸை பார்க்கும்பொழுதே அந்த அன்பு, அந்த பாசம், அந்த பேஷன் எல்லாம் தெரியணும் அப்படின்ற மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு குழந்தை தேடுறாரு. கடைசியில் ஒரு இடத்துல ஆஹா, இந்த குழந்தை தான் குழந்தை இயேசுக்கு உண்டான ஒரு குழந்தை, இந்த ஃபேஸில் அந்த பரிவு பாசம் அன்பு எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தைய அப்பா அம்மா போய் பார்த்து எனக்கு ஒரு மாடலாக கொடுங்க, அந்த குழந்தைகளை அந்த படத்தை போட போகிறேன். அவங்கள சரின்றாங்க. அந்த குழந்தைய உட்கார வச்சு அழகான ஒரு படத்தை போடுறாரு. அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த பாசம் பரிவு அன்பு எல்லாம் அந்த ஃபேஸில் அப்படியே பிரதிபலிக்குது. அந்த படம் நிறையா பேர் ப்ரைஸ் பண்ணுறாங்க, ப்ரைஸ் வாங்குது, நிறையா உலக அளவில் ப்ரைஸ் வாங்குறாங்க. அப்புறம் நிறைய நாள் ஆகிடுது, வருஷங்கள் ஆகிடுது. ஒரு 30 வருஷம் கழித்து அதே ஆர்டிஸ்ட்டு இப்போது இன்னொரு படம் போடணும். என்ன போடணும்னா உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு ஆள், ஒரு பயங்கரமான ஒரு ஆள். அந்த ஃபேஸை பார்க்கச்சே அவர் பயங்கரமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு ஆளை தேடுறாரு. தேடுறது எங்கே போய் தேடுவாங்க? ஜெயிலில். அங்கே போய் தேடு தேடுன்னு தேடுங்க, பல நாடுகளில் போய் தேடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜெயிலில் ஒருத்தர் பார்க்குறாரு. பார்க்கும்போது இவருக்கே பயமாக இருக்குது. அந்த ஜெயிலர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இவனுக்கு இரக்கம் இல்லாத ஒரு ஆள், இவர் நிறையா திருடுன்னு எல்லாம் பண்ணிட்டாரு. இவன் இந்த ஆர்டிஸ்ட் பார்க்குறாரு, ஆமாம் அப்படி தான் இருக்குது பார்க்கச்சியே, அதனால் இவரை வந்து நம்ம மாடலாக எடுத்துப்போம் அப்படின்ட்டு அவரை கூட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த படம் ஆரம்பிக்கப்படுறாரு. அந்த கொடூரமான ஆள் இருக்கார், அவர் இந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு, சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆர்டிஸ்ட்டு, ஞாபகம் இல்லையே, நீங்கள் உங்களை மின்னலை பின்னலை பார்த்தது இல்லையே அப்படின்றாரு. அதுக்கு அந்த அந்த கொடூரமான ஆள் சொல்கிறாரு, சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான குழந்தையே, பாசத்தோடு பரிவோடு அன்போடு இருக்கக்கூடிய குழந்தைய நீங்கள் தேடி வந்தீங்களையே, அந்த குழந்தை தான் நான். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் காலத்தின் கோலம், நான் ரொம்ப மோசமான ஆள் ஆகிட்டேன் நான் அப்படின்றாரு. இந்த கதை எதுக்காக இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு புழு பூச்சி போனால் கூட அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை அடிக்கக்கூடாது அப்படி. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு பஸ்ஸில் போகிறோம், பெரியவங்க வராங்க, நடக்க தெரியாமல் அது வராரா, அவரை இன்றைக்கி கொண்டு போய் உட்கார வைக்கலாம். நாளைக்கு தானே உங்கள் வீட்டு கல்யாணங்கள்லாம் வரும், அந்த கல்யாணங்களில் பெரியவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு பெரியவர் வராரு, அவர் கண்ணாடி கீழே விழுந்து போச்சா, டக்குன்னு குனிஞ்சு எடுத்து கொடுக்கலாம். ஒருத்தடி டவல் விழுந்து போச்சா, எடுத்து கொடுக்கலாம். இன்னும் உங்கள் வீட்டுக்கு பெரியவங்க வராங்களா, அந்த பெரியவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் கண்ணு தெரியாமல் ஒருத்தர் பார்க்குறாங்களா, அவங்கள பிடிச்சி அழிச்சுட்டு போய் உட்கார வைக்கலாம். பண்ணுவீங்களா, பண்ணுவீங்களா? ஓய், ஸோ இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் அந்த இது. அப்போது நான் என்னாகும், 30 ஆண்டுகள் கழித்தால் கூட ஒரு அன்பான ஒரு சமூகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். எல்லாருமே தன்மையாக பேசுவாங்க, நேர்மையாக பேசுவாங்க,
அதற்காக ஒரு ஃபவுண்டேஷன் போடணுன்றதுக்காக தான் இந்த விஸ்வக்சேனா கல்வி குழுமத்தில் இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நல்லபடியாக நடந்துப்பீங்களா? இன்னும் ஒர்க்காக சொல்லுங்க. Thank you very much. All the best. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School, 9566205555. Vishwaksena Global Senior Secondary School, 8754530170. Vishwaksena Arts and Science College for Women, 8668056635. Vishwaksena College of Education, B8, 9444058844. Polivakam, Tiruvallur. Vishwaksena Tiny Tots, 85318111111. Poonga Nagar, Tiruvallur.